ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். தேங்காய் எண்ணெய் கூட இந்த ஒரே ஒரு பட்டையை சேர்த்தா போதும், முடி இல்லாத இடங்களில் புது முடி 3-4 காடு மாதிரி வளர தொடங்கும். அந்த அளவு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான பட்டை இது. இது வந்து மரங்களில் வளரக்கூடிய ஒரு மரப்பட்டை தான். புது முடியை வளர வைக்கிறதுக்கும், நிறைய முடிகளை வந்து கருமையாக்கிறதுக்கும், முடியோடைய வேர்க்கால்களை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் ரேக்கல் செய்யக்கூடிய பட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பட்டை, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னமே நம்ம சேனலை நீங்கள் இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஒன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் வந்து நம்ம அமோகம் ஹேர் ஆயிலை வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீஷோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப டேங்க். ஹேர் ஆயிலை வாங்காதவங்க கட்டாயம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னால் வந்து 100% சொல்ல முடியும். அதான லிங்க்கை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து ஒரே ஒரு பொருள் தான், அது வேறு எதுவுமே இல்லை, வேம்பாலப்பட்டை. இந்த வேம்பாலப்பட்டையை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரெட்டிஷ் கலராக இருக்கும். இது கைகளில் தொட்டாலே கலர் வந்து அந்த அளவுக்கு நம்ம கையிலே ஒட்டிக்கிற அளவுக்கு கலரை வந்து உள்ளடக்கியது. இது வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் நிறைய கிடைக்குது. ஒரு 10 ரூபாய்க்கு இந்த வேம்பாலப்பட்டை வாங்கினா போதும். அந்த அளவுக்கு வாங்கினாலே தலைமுடி வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய் தயாரித்து தடவும் போது எண்ணெய் தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு 2-3 நாளில் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது. இந்த வேம்பாலப்பட்டை வந்து நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த பட்டையை வாங்கிட்டு நம்ம கைகளாலே வந்து நல்லா நசுக்கி இதை தூள் பண்ணிக்கணும். இதை தூள் பண்ணும்போதே நமக்கே நல்லா கைகளால் தூள் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவக்கூடியதுக்கு நம்ம வந்து 1/4 கிலோ அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தால் போதும். இந்த தேங்காய் எண்ணெய் கட்டாயம் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து நல்ல ரிசல்ட் தரும். இந்த செக்கு தேங்காய் எண்ணெயில் நம்ம உடச்சி வச்சிருக்கோம்லையே இந்த 10 ரூபாய் அளவுக்கு பட்டை, இதை வந்து நல்லா பொடி பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஹிந்தியில் வந்து ரத்தன் ஜோத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கலர் ஆக்கிறதுக்கும், அதே மாதிரி நிறைய முடிகளை கருமையாக்கிறதுக்கும், தலைமுடியை மிகப்பெரிய அளவில் வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே நார்த் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை தான் இது. இதை வந்து 2-3 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த 2-3 ஸ்பூன் சேர்க்கறதுனால யாருக்கும் சளியெல்லாம் பிடிக்காது. சில பேர் வந்து எனக்கு வந்து கோல்ட் ஆகிடுமோனு நினைப்பாங்க, ஆனால் கட்டாயம் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம 2-3 ஸ்பூன் அளவில் தான் சேர்க்கிறோம். அப்படி இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம உடனடியாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த எண்ணெயை வந்து இப்போ நல்ல வெயில் காலமாக இருக்குது, இந்த வெயில் சம்மர் டைமில் வந்து இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இந்த எண்ணெயை அப்படியே வந்து பட்டையோடவே சேர்த்து வெயிலில் வெய்யுங்க. வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் வச்சா கூட போதும், இந்த எண்ணெயிலேருந்து அந்த பட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் இந்த எண்ணெயில் வந்து இறங்கிடும். இது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி முடி உதிர்வு நிற்கவே இல்லை, முடி ரொம்ப உதிருது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி உதிர்வு ரொம்ப நல்லாவே நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நார்மல் தேங்காய் எண்ணெய் தலைக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி நார்மல் தேங்காய் எண்ணெய் மாதிரி தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இது வந்து வாரத்துக்கு ஒரு 4-3 நாள் நீங்கள் எப்படி டெய்லி தேய்ச்சாலும் தேய்ச்சிட்டு வரலாம். இதை தேய்ச்சிட்டு நீங்கள் தலை குளிக்கணுன்ற அவசியமே கிடையாது, டெய்லி வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது ஒரு 1-2 நாள்லேயே வந்து முடி உதிர்தலெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிடும். அதே புது முடிகள் வளர ஆரம்பிக்கும். முடியில் ரொம்ப கொட்டி போயிருக்கு, தலையில் வந்து வகுடு தெரிகிற அளவுக்கு முடி கொட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேடிஸ்க்கும் இருக்குது இந்த ப்ராப்ளம், ஜென்ஸுக்கும் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து நல்லா வந்து 2-3 நாள்லேயே வந்து முடிகள் வந்து நல்லா வந்து அந்த இடங்களில் வந்து வளர ஆரம்பிக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே மேலே நிறைய முடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு கலரிங் ஏஜென்ட் இந்த எண்ணெயில் இருக்குது. இது வந்து நல்ல கலரை வந்து நல்லா வந்து நிறைய முடிகள் மேலே ஒரு பிக்மெண்ட்டை ஏற்படுத்தி இயற்கையான முறையில் நிறைய முடிகளை வந்து ரொம்ப வேகமாக கருமையாக்கும். இதை டெய்லி யூஸ் பண்ணுறதன் மூலமாக எப்பேற்பட்ட நரைமுடி வயதான நரைமுடியையும் சீக்கிரமே கருமையாக்கிடும். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காகவே வர காத்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.